தமிழ் என்று சொன்னாலே அது ஆன்மீக மொழி, தமிழ் ஆன்மீக மொழி. திராவிட முன்னேற்ற கழகத்தோடைய ஆட்சி கண்டிப்பாக மறைந்துவிடும். சிவன் என்கிற பெயரை கொண்டிருக்கிற அண்ணாமலை, சிவனுடைய மறு உருவமாக அண்ணாமலை. கலைஞர் கருணாநிதி கூட தமிழிலிருந்து நமது இறைவனையும் தமது இறை வழிபாட்டையும் பக்தியையும் பிரித்து விட்டார். அதுதான் அவர் செய்த மிகப்பெரிய தவறு. இந்த கொங்கு நாட்டை தலைநகராக கொண்டிருக்கிற ஒருவன் ஆட்சிக்கு வருவான் என்று ஒரு கல்வெட்டிலே, தஞ்சை கல்வெட்டிலே தகுதி சோழர்கள் இருக்க தமிழ்நாட்டில் நான் அடிக்கடி சொல்ற விஷயம், இந்த கூட்டத்தை பார்க்கிற பொழுது தெரிகிறது, தமிழ்நாட்டில் உள்ள 60 மாவட்டங்களிலும் இது போன்ற ஒரு எழுச்சியான ஒரு உண்ணாவிரதம் நடக்கிறது. உண்ணாவிரதம் என்று எந்த கட்சி சொன்னாலும் 12 மனிதர்களும் ஒரு மனிதர்களும் எல்லாம் உற்சாகமா இருப்பாங்க, பேசுவாங்க, மீட்டிங் நடக்கும், எல்லாம் நடக்கும். ஒரு மணிக்கு மேல போனா கொஞ்சம் தோல்வி ஏற்பட்டும் அப்படியே தூங்கிட்டு இருப்பாங்க, அப்புறம் தோல்வியாகி கொஞ்சம் தூங்கிட்டு இருப்பாங்க, அங்க எரி போடுவாங்க, தண்ணி கொடுப்பாங்க, கொஞ்சம் எழுந்து போய் அப்படி போயிட்டு வருவாங்க, போயிட்டு வருவாங்க. எதுக்கு போயிட்டு வருவாங்க? எதுக்கு போயிட்டு இடைவேளை எதுக்கு போயிட்டு வருவாங்க? அங்கே துறையில ஏதோ ஒரு அரசு சொல்லி திருட்டுத்தனமா சாப்பிட்டு போயிட்டு வருவாங்க. சார், இப்படி எல்லாம் இருக்கிறப்போ நானும் பார்த்தேன், இங்க முதல் வயசுல உட்காந்துருந்தேன், அந்த கூட நமது அன்பிற்குரிய ஒரு மாவட்ட தலைவர் செஞ்சு நான் சொல்லிட்டேன், இங்க எல்லாருமே எழுந்திருச்சு கூட போகல, நகரவே இல்லை, நகராமல் அதே இடத்தில் இருந்த ஒரே ஒரு உண்ணாவிரதம் இந்த கருவூர் வந்திருக்கிறது என்று சொன்னால் அது இந்த உண்ணாவிரதம் தான். வந்திருக்கார் தமிழகத்தில் கண்டிப்பாக நல்ல ஒரு ஆட்சியை உருவாக்க முடியும் என்கிற திட்டம் தெரிகிறது. தமிழகத்தில் திராவிட முன்னேற்ற கழகத்தோடைய ஆட்சி கண்டிப்பாக மறைந்துவிடும், அதை பார்க்க போகிறோம் என்கிற கண்களில் ஒளி தெரிகிறது, கண்களில் ஒளி தெரிகிறது. சிவசிவ என்கிற தீவினையாளர், சிவசிவ என்கிற தீவினை நாம் எடுத்துவார்கள். அதுபோல சிவன் என்கிற பெயரை கொண்டிருக்கிற அண்ணாமலை, சிவனுடைய மறு உருவமான அண்ணாமலை, சிவனுடைய அவதாரங்களிலே சிவனுடைய பேர்களிலே மிகவும் சக்தி வாய்ந்ததாக இருப்பது அண்ணாமலை என்கிற சொல் தான். அந்த சொல் தான் அண்ணாமலை என்கிற திருவண்ணாமலையை சுற்றி பௌர்ணமி என்று வரம் வந்தாலே போதும், நமக்கெல்லாம் என்ன கிடைத்துவிடும், நினைத்ததெல்லாம் நடந்துவிடும். அதற்காகத்தான் லட்சக்கணக்கான மக்கள் ஒவ்வொரு வருஷம் ஒவ்வொரு பௌர்ணமி அன்னைக்கும் திருவண்ணாமலை என்ன பண்றாங்க, கிரி வளம் வந்து கொண்டிருக்கிறார்கள். நாமும் அதே போல, தமிழகத்தில் இருக்கிற பாரதிய ஜனதா கட்சியும் அதே போல, தமிழக மக்களும் அதே போல அண்ணாமலையை, அந்த நமது மாநில தலைவர் அண்ணாமலையை சுற்றி வளம் வந்து கொண்டு இருக்கிறார்கள், அண்ணாமலையை சுற்றி வளம் வந்து கொண்டிருக்கிறார்கள். யாரெல்லாம் சுற்றி வளம் வருகிறார்களோ, யாரெல்லாம் அவர்களை மனப்பூர்வமாக நேசிக்கிறார்களோ, அவர்கள் எல்லாம் வெற்றி பெற்றே தீர்வார்கள் என்பது இலக்கியம் கொண்ட ஒரு விதி. நம்ம தமிழ் தமிழ் என்று சொல்லுகிறோம். தமிழ் என்று சொன்னாலே தேவாரம் திருவாசகம் தான். தேவாரத்தை விட்டுவிட்டு திருவாசகத்தை விட்டுவிட்டு தமிழ் என்று சொல்ல முடியுமா? தமிழ் அறிஞர் என்று சொல்லப்படுகிற தமிழக முதல்வராக இருந்த கலைஞர் கருணாநிதி கூட, அவங்க அப்பா தமிழகத்துல இருக்கிற அந்த திருவாரூரை ஆதீனத்துல திருவாசகத்தையும் திருவாசகத்தையும் தேவாரத்தையும் கோவிலே ஓதியவர், கோயிலே ஓதியவர். அவருக்கும் இந்த தமிழ் மீது பற்று இருந்தது, தமிழ் மீது பற்று தான் தமிழ்ல பேசினார். ஏதோ ஒரு கஷ்டகாலம், ஏதோ ஒரு தீவினை, அவர் ஏதோ ஒண்ணு தமிழ் என்று சொல்லிவிட்டு தமிழை, தமிழிலிருந்து நமது இறைவனையும் தமது இறை வழிபாட்டையும் பக்தியையும் பிரித்து விட்டார். அதுதான் அவர் செய்த மிகப்பெரிய தவறு. தமிழ் இலக்கியங்களில் சைவமாகட்டும் பைரவமாகட்டும் கிட்டத்தட்ட தமிழ் இருக்கின்ற 4000 திவ்ய கந்தரத்தில் ஆரம்பிக்கிறது. இங்கிருந்து 10 பாட்டு, 8 தொகை, 12 கீழ்கணக்கு, 400, 400 இலங்கை எடுத்துக்கொண்டால் தமிழ் அத்தனை இலக்கியங்களும் சிவனை, முருகனை, விநாயக பெருமானை, நமது அத்தனை கடவுள்களையும் முன்னிறுத்தித்தான் பாட முடியும். தமிழ் என்று சொன்னாலே அது ஆன்மீக மொழி, தமிழ் ஆன்மீக மொழி. ஆன்மீகம் இல்லாமல் தமிழ் இல்லை, தமிழ் இல்லாமல் ஆன்மீகம் இல்லை. அப்படிப்பட்ட தமிழ்நாட்டிலே எப்படியோ இந்த ஆன்மீகமற்ற ஒரு ஆட்சி தலை ஆட்களாக நடந்து கொண்டிருக்கிறது. மறுபடியும் இந்த ஆன்மீக ஆட்சி தமிழகத்திலே கூடிய விரைவில் வந்துவிடும், வரும் என்பதற்கான எடுத்துக்காட்டு தான் இந்த கூட்டம், எடுத்துக்காட்டு. தஞ்சை கல்வெட்டில ஒரு பாடல் இருப்பதாக நான் கேள்விப்பட்டேன், தஞ்சை கல்வெட்டிலே ஒரு பாடல் இருப்பதாக கேள்விப்பட்டேன்.
நண்பர்கள் 18, மராட்டியர் 8, ஆங்கிலேயர் ஒரு 50, ஒரு 200 வருஷங்கள். அதற்கு பிறகு தமிழகத்திலே இந்த கொங்கு நாட்டை தலைநகராக கொண்டிருக்கிற ஒருவன் ஆட்சிக்கு வருவான் என்று ஒரு கல்வெட்டிலே, தஞ்சை கல்வெட்டிலே தகுதி சோழர்கள் இருப்பதாக நான் கேள்விப்பட்டேன். அந்த கல்வெட்டினை கடந்த ஒரு 5 ஆண்டுகளுக்கு முன்னால் அழித்திருக்கிறார்கள். அதனுடைய சுவரும் இருப்பதாக நான் அறிந்தேன். ஆகவே தஞ்சை கல்வெட்டிலே எழுதியிருக்கிறது, சாதுவாய போன காலத்திலே எத்தனை ஆண்டுகளுக்கு முன்னால், எத்தனை ஆண்டுகளுக்கு முன்னால், 1004 ஆண்டுகளுக்கு முன்னால் தமிழிலே அழகாக சொல்லப்பட்டிருக்கிறது, தமிழகத்தை ஆன்மீக பூமியாக, ஆன்மீக நாடாக, ஆன்மீக மக்களாக, ஆன்மீகத்தை தமிழகத்திலே கொண்டிருக்கிற ஆன்மீகத்தோடு கூடிய ஒரு ஆன்மீகமான அப்படிப்பட்ட கொங்கு நாட்டை சேர்ந்தவர் ஆளுவார் என்று தஞ்சை கல்வெட்டத்திலே இருக்கிறது. என்றும் இந்த கல்வெட்டு பொய்யாகி விடாது. ஆகவே அப்படிப்பட்ட காலம் கண்டிப்பாக வரும், வந்துவிட்டது. அது என் கண்களில் தெரிகிறது, கண்களில் தெரிகிறது. ஒரு பாட்டு வரும், அது மாதிரி கண்களில் தெரிகிறது. கடைசியா ஒரு விஷயத்தை முடிச்சு முடிச்சுறேன். கிட்டத்தட்ட 50 பேர் பேசுறீங்க. யாராவது பேசுறப்ப கட்டுப்பாடு இருந்தார்களா? யாராவது பேசுறப்ப அதிக நேரம் எடுத்துக்கொண்டார்களா? 5 மணிக்கு மீட்டிங் முடிக்கணும்னு சொன்ன கூட்டத்தை உண்ணாவிரத்தை உனது மாநில தலைமை நமக்கு சொல்லிருந்தது 5 மணிக்கு முடிக்கணும். அதே மாதிரி 5 மணிக்கு முடிக்க வேண்டியதற்காக 4:52 என் கையில மைக்கை கொடுத்துட்டீங்க. இதுவே ஒரு கட்டுப்பாடு. என் கட்டுப்பாட்டுக்கு சுவாமி விவேகானந்தர் சொன்னது போல, 100 இளைஞர்களை கொடுங்கள், இந்த நாட்டை மாற்றி காட்டுங்கள் என்று சொன்னார் சுவாமி விவேகானந்தர். அவருடைய இளைஞருடைய அவருடைய இளம் வயது பேர் என்ன? நரேந்திரன். சுவாமி இளம் வயது பேர் என்ன? அதே நரேந்திரன் என்கிற பேரை கொண்டவர் தான் 100 ஆண்டுகளுக்கு பிறகு மறுபடியும் இந்தியாவுடைய பிரதம மந்திரியாக வந்திருக்கிறார். இது இன்று நடந்ததல்ல, நேற்று நடந்ததல்ல, இது இறை செயல், இது இறைவனின் செயல். அதே போலத்தான் கடைசியில ஒரு விஷயம், தமிழகத்திலே லட்சுமணன் முதலிலே ஆட்சிக்கு வந்தார். தமிழகத்துடைய பிறனாக கே என் லட்சுமணன் வந்தார். ராமபிரான் லட்சுமணனை அனுப்பியது போல கே என் லட்சுமணன் மாநில லட்சுமணன் வந்தார். லட்சுமணன் வந்த பிறகு பி.பி. ராதாகிருஷ்ணன் வந்தார். லட்சுமணன் ஆறு அவருடைய ராதாகிருஷ்ணன் யார் அடுத்தது? ராமன். ராமனுடைய பேர் ராதாகிருஷ்ணன் வந்தார். அடுத்து இன்னொரு ராதாகிருஷ்ணன் வந்தார். எல்லாம் வந்த பிறகு ராதாகிருஷ்ணனும் வேண்டாம், லட்சுமணனும் வேண்டாம் என்று கணேசனாக இருக்கிற இள கணேசன் நமது மாநிலத்துடைய தலைவராக வந்தார். இள கணேசன் வந்தார். அதற்கு பிறகு கிருபாநிதி வந்தார். அதற்கு பிறகு மறுபடியும் பொன் ராதாகிருஷ்ணன் வந்தார். அவர் யாருடைய சொல்வம்? பொன் ராதாகிருஷ்ணன் யாருடைய சொல்வம்? கிருஷ்ணபிரமாவத்மாவுடைய சொல்வம். அவர் வந்தார். இதையெல்லாம் பார்த்துவிட்டு சிவபெருமான் நினைத்தார், நான் முதலில் லட்சுமணனை அனுப்பினேன், அவர்கள் தமிழ்நாட்டை சரி செய்ய முடியவில்லை. ராதாகிருஷ்ணனை அனுப்பினேன், தமிழ்நாட்டை சரி செய்ய இயலவில்லை. அதற்கு பிறகு நான் கணபதியை அனுப்பினேன், கணேசனை அனுப்பினேன், அவராலும் சரிபடிய முடியவில்லை. தமிழ்நாடு இசைக்கு மயங்கினது அல்லவா? இசையாக வீட்டிலே ராவணன் சிவபெருமானிடமிருந்து தப்பித்துக் கொண்டான் அல்லவா? ராவணன் இசை மீட்டி தப்பித்தான். அது போல தமிழ் இசையையும் அனுப்பினேன், அப்படியும் தமிழ்நாட்டை என்னால் காப்பாற்ற முடியவில்லை. குருகா குருகாணிவா, கூர்வியல் கொண்டு உன் வேலாயுதத்தினால் ரெண்டு புறாக பிரித்தாயே அவனை அரசுரனை, அதுபோல ரெண்டாக பிரித்து ஏதும் மயிலுவாராக என்று சொல்லி முருகனை அனுப்பினேன். அந்த முருகனும் ஏறெடுத்துக் கொண்டு தமிழக முழுவதும் சுற்றுப்பயணம் செய்து தன்னுடைய காரியத்தை செய்தார். அவராலும் கொஞ்சம் சுணக்கம் ஏற்பட்டது. ஆகவே முருகனை அனுப்பிவிட்டேன், விநாயகனை அனுப்பிவிட்டேன், லட்சுமணனை அனுப்பிவிட்டேன், ராதாகிருஷ்ணன் அனுப்பிவிட்டேன், யாராலும் முடியவில்லை. தமிழகத்தை காப்பாற்றுவதற்காக நானே வருகிறேன் என்று சொல்லி அண்ணாமலை என்கிற உருவத்தோடு தமிழ்நாட்டுக்கு வந்திருக்கிறார். ஒரு போர் என்று சொன்னால், ஒரு படை என்று சொன்னால், முதலிலே ராஜா சொல்ல மாட்டார், சேனாதிபதி அனுப்புவார், சிப்பாயை அனுப்புவார், படைத்தலைவரை அனுப்புவார், முதன்மை தளபதியை அனுப்புவார். இவர்களால் எல்லாம் முடியாவிட்டால் தான் கடைசியிலே யார் செல்வார்? யார் செல்வார்? மன்னன் செல்வான். இது தமிழகத்தினுடைய அரசு முறை.
தமிழகத்துடைய போர் முறை, தமிழகத்துடைய வெற்றி முறை, சோழ சோழ சேர பாண்டியருடைய வாழ்க்கை முறை, வளர்ச்சி முறை, அதே முறையிலே தான் இப்பொழுது சாட்சா சிவபெருமான் சிவனை விட ஒரு மந்திரம் இருக்கிறதா? நமச்சிவாய என்று சொல்லுங்கள். உலகலாம் உணர்ந்து ஓதுதல் கரியவன், இளமுராவிய தேவதி வேதியன், அழகிய ஜோதியன் அம்பலத்தாகுவான். தேந்தத்தக்கது அறிவோயினி, தேந்த பொழுதும் தருவோயினி, தேந்தும் அயன் மாற்று அறிவோயினி, தேந்தி என்னை பணிகொண்டாய் வேண்டுவது உனக்கு தெரியும். அதை நீயே அழிப்பாய் என்று சொல்வது போல நீங்கள் எல்லாம் வேண்டுவது, கரூர் மக்கள் வேண்டுவது, தமிழக மக்கள் வேண்டுவது, அனைத்தையும் அறிந்த சிவன் அண்ணாமலை உருவத்திலே வந்திருக்கிறார். ஆகவே அண்ணாமலையோடு தமிழகத்துல, தமிழகத்தில் அண்ணாமலையின் ஆட்சி அல்ல, பாரதிய ஜனதா கட்சியின் ஆட்சி தமிழகத்தில் வரும் என்பதற்கு இந்த நீங்களே சாட்சி, வரும் மக்களே என்று சாட்சி சொல்லி வந்திருக்கிற அனைவருக்கும் நன்றி. மனசாட்சி இருக்கிறது என்று சொன்னால் அவன் என்ன உறுதி கொடுத்தானோ அதை செய்ய வேண்டும். நான் மக்களிடம் என்ன சொன்னாலும் அதை செய்ய வேண்டும். அப்படி சொன்னால் மனசாட்சி உடையவர், சொன்னதை செய்ய முடியவில்லை என்றால் அவர் மனசாட்சி இல்லை. ஆகவே இந்த அரசானது தேர்தலில் வாக்குறுதியில் 231 மக்கள் தேர்தல் வாக்குறுதியில் என்ன சொன்னதோ அதை செய்யவில்லை. ஆகவே தான் சொன்னதை செய்யாதவர்களை மனசாட்சி இல்லாத நாங்கள் குறிப்பிடுகிறோம். அந்த வகையில் மனசாட்சி இல்லாத ஸ்டாலின் தலைமையிலான திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சியை கண்டித்து அவர்கள் மக்களுக்கு தேர்தல் வாக்குறுதியில் சொன்ன விஷயங்களை எல்லாம் நிறைவேற்ற வேண்டும் என்பதை வலியுறுத்தி தமிழகம் முழுவதும், தமிழகத்தில் 60 மாவட்டங்கள் இருக்கிறது பாரதிய ஜனதா கட்சி சார்பாக, 60 மாவட்டங்களிலும் இன்று உண்ணாவிரத போராட்டம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. அதில் ஒரு பகுதியாக கரூர் நடைபெற்றது. வடசென்னையிலே நடக்கிற உண்ணாவிரத போராட்டத்திலே மரியாதைக்குரிய நமது மாநில தலைவர் இளம்புயல் அண்ணாமலை அவர்கள் கலந்து கொண்டிருக்கிறார்கள். அங்கும் மிகச் சிறப்பாக நடைபெற்றிருக்கிறது. கரூர் மாவட்டத்தில் எனக்கு தெரிஞ்சு நீங்கள் பத்திரிகையாளர்களாக வந்திருக்கீங்க, உண்ணாவிரத போராட்டம் நடக்கிறது. உண்ணாவிரத போராட்டத்தை நடத்தி கொடுத்த அனைவருக்கும், மாவட்ட தலைவர் செந்தில்நாதன் அவர்களுக்கும், பத்திரிகை பொதுச் செயலாளர்கள் மற்றவர்களுக்கும் தமிழக பாரதிய ஜனதா கட்சி சார்பாக நன்றியை தெரிவிக்கிறேன். மறைமுகமாக தாக்கினார், நேரடியாக தாக்கினார், மறைமுகமாக தாக்கிற அளவுக்கு அவருக்கு அவர்கள் என்ன சொல்ல முடியும் அவருக்கு சொல்லுங்க. தாக்குற அளவுக்கு அவருக்கு மனநிலை இல்லை, தைரியம் இல்லை. அதே பற்றியை தான் நாங்கள் சொல்லுகிறோம். எங்களுடைய அண்ணாமலையில் தவறு இருந்தால், மாநில தலைவர்கள் தவறு இருந்தால், முறை இருந்தால் நேரடியாக சொல்லுங்கள். நேரடியாக சொல்லுகிற கூட தக்க பயன் நாங்கள் சொல்லுவோம் என்பதை.